அடுத்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி புள்ளைய வளர்க்க தெரியல. இதுல ஏன் பொண்ணு பேச வந்துட்டீங்களா? ஜோதி, என்னடி இது? கொஞ்சம் அமைதியா இரு. பின்ன என்னக்கா, என் பொண்ணு பத்தி என் முன்னாடி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு இவங்களுக்கு? ஹலோ, மரியாதையா பேசுங்க. இன்னொரு தடவை என் அம்மா கிட்ட இப்படி ஏதாவது பேசுனீங்க, ஹாஸ்பிட்டல் கூட நான் பார்க்க மாட்டேன். மரியாதை தெரியாதவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க சொல்ற? உங்களுக்கு மரியாதையும் தெரியாது, அடுத்தவங்களை மதிக்கவும் தெரியாது. காசு இருந்தா மட்டும் பத்தாது, எப்படி பேசணுங்கிறது கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். சமந்தி, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? ஜோதி, நீ பேசுறது சரியில்லை. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன சங்கல பேசுறீங்க? என் பொண்டாட்டி எதுக்கு கண்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. நமக்கு டைம் நல்லா இருக்கு போல இருக்கு. நடந்ததெல்லாம் நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. என் பொண்ணு அப்படி என்ன தப்பா கேட்டுட்டா? என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சா? அதுக்கு அந்த பையன் பேசுறது சரியா? அந்த அம்மாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பெத்த பொண்ணு அடிப்பேன்னு சொன்ன எந்த அப்பா அம்மாவுக்கு கோவம் வரத்தான் செய்யும். கேட்டுக்கிட்டு சும்மா போக, நாங்க ஒண்ணும் சொல்லணும் இல்லாதவங்க இல்ல. சம்பந்தி அம்மா பாவம், பையனை மகா எடுத்து பேசின கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. அதுக்காக இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறதா? பேசத்தான் செய்வோம் சகல. நீங்க உங்க பையனுக்கு அந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க அமைதியா போகலாம். அதுக்காக நாங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு போக முடியாது. என்ன ஈஸ்வரி, இவங்க ஆட்டு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க? ஐயோ மாமா, அப்படி இல்ல ஜோதி. நீ வேணக்கா, நீ எதுவும் சொல்லாத, அப்புறம் எனக்கு உனக்கும் தான் சண்டை வரும். இந்த குடும்பம் எப்பவும் எங்களை காயப்படுத்திட்டு தான் இருக்கு. நாங்களும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? உங்களை யாரு பொறுமையா இருக்க சொன்னது? முதல்ல உங்களை எல்லாம் யார் இங்க கூப்பிட்டா? வெளியே போங்க. எங்க எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உள்ள பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மென்ட் பார்க்கணுமா வேண்டாமா? அமைதியா இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லனா எல்லாரும் வெளியில போங்க. டாக்டர், டாக்டர. ஆ டாக்டர், விஜய் எப்படி இருக்கான்? ஹீ இஸ் ஆல் ரைட். விஜய்க்கு ஒண்ணும் இல்ல, அவர் பொழச்சிட்டாரு. நீங்க போய் பாருங்க. தேங்க் யூ. போங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. மகா, காண மக்களமல போங்க. மா, இருமா. விஜய பாக்க தான வந்தோம், பாத்துட்டு போயிடலாம். என் புள்ளைய பாக்க நீங்க எல்லாம் யாரு? விக்ரம், முதல்ல இவங்க எல்லாரையும் பிடிச்சு வெளியில தள்ளு. பாத்து பேசுங்க, மரியாதை ரொம்ப முக்கியம். அத முதல்ல உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுங்க. பெருசா பேசுறீங்க. பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு. புள்ளைய வளர்க்கறத பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. மாமா இருமா. ஏய், நீ பேசாம ரெடி. ஷோ, ஒரு புள்ள லவ் பண்ணி விஷம் குடிச்சிட்டு கிடக்குறான், இன்னொருத்தருக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. இதுல நீங்க ஏன் புள்ளைய குறை சொல்ல வரீங்களா? முதல்ல நீங்க ஒழுங்கா இருந்துட்டு அப்புறம் மத்தவங்களை பத்தி பேசுங்க. நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருந்தா உங்க புள்ள எந்த பொண்ண லவ் பண்ணி அதுக்காக விஷம் குடிச்சானோ அந்த பொண்ண தேடி பிடிச்சு அவ கூட சேர்த்து வைங்க. ஏய் நிறுத்து. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலைய பார்த்துட்டு வெளியில போங்க. எங்க உங்ககிட்ட இப்பதானே சொல்லிட்டு போனேன் சத்தம் போடாதீங்கன்னு. மறுபடியும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. பேசாம கிளம்புங்க. மா வா போலாம். ஜோதி, விக்ரம் நீ வா. என்ன ஈஸ்வரி, நீ உள்ள வா. வா வாங்க உள்ள வா. அப்பாடா, இதே மாதிரி இந்த குடும்பம் இன்னும் நிறைய சண்டை போட்டு பிரிஞ்சிடணும். அப்பதான் என் விஜய் எனக்கு கிடைப்பாரு. விஜய், விஜய், டேய் விஜய், எப்படிடா இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டியாடா? இப்படி
பண்றதுக்கு உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் ஒண்ணு ஆகல இல்ல, விடுங்க. என்ன விடு, உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா? ஜி கே குடும்பத்து பையன் தற்கொலை பண்ணிக்க பார்த்தானு ஊரே பேசுது. எங்க மானமே போயிடுச்சு. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டேன் விஜய். அதே மாதிரி நீங்க எனக்கு திரும்ப கிடைச்சிட்டீங்க. தேங்க் காட். எதுக்காகடா இப்படி பண்ண? யார் அந்த பொண்ணு? அவளுக்காக நீ ஏன்டா சாக பாக்குற? மனசுல இத்தனை ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்குக்கா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன? நான் எங்க சொன்னேன்? எல்லாரும் என்ன சொல்ல வச்சாங்க. ஆனா அதுக்காக நீ எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டியேக்கா. என்ன கதவு திறந்திருக்கு? கதவு திறந்து போட்டுட்டு என்ன பண்றாளுங்க? இனிமே அப்படி பண்ண கூடாது. என்னன்னு தெரியலையே. ஐசே, ஐசே, ஏ சுபா. அக்கா, அம்மா வந்துட்டாங்க. தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதக்கா. நீ இதெல்லாம் நடந்த மாதிரி காமிச்சிக்காத. அக்கா கண்ணு தொடச்சுக்கோ. அம்மா பார்த்த மாட்டிப்போம், போய் கழுட்டு. சுபா, எவ்வளவு நேரமாட கேட்டுட்டு இருக்கேன் சொல்லுடா. யாரு அந்த பொண்ணு? விஜய், அம்மா கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இவர் பெரிய காதல் ஹீரோ, அப்படியே சூசைட் பண்ணி காதலை ப்ரூவ் பண்ண போறாரு. நான்சென்ஸ். டேய், யாராவ சொல்லு. சமந்தி, கோவப்படாம கேளுங்க. ஏதோ மன கஷ்டத்துல இருந்ததுனால அப்படி பண்ணிருக்காரு. யாருன்னு சொல்லுடா, நாங்க அந்த பொண்ணு கிட்ட பேசுறோம். இவங்க எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றத பார்த்தா விஜய் ஐஸ்வர்ய பேர் சொல்லிடுவாரு போல இருக்கே. அப்படி சொன்னா என் கனவு கலைஞ்சிருமே. சீக்கிரம் அவரடி, அவரடி, அம்மா வந்துட்டாங்க. சீக்கிரம் அவரு. அக்கா வரலக்கா. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளிய அவ்வளவு கத்து கத்திட்டு இருக்க, வெளிய வராம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐசு, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? போடி. ஏய், ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, கண்ணெல்லாம் செவந்திருக்கு. என்னாச்சு சொல்லுடி. அம்மா கேக்குறத பார்த்தா அக்கா உண்மையா சொல்லிடுவாளோ? டேய் விஜய், ஏன்பா பேச மாட்டேங்கிற? சொல்லு. இத பாரு விஜய், அம்மா நான் இருக்கேன், பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ யாரு என்னன்னு சொன்னாதன எங்களுக்கு தெரியும். நீ இப்படி அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? சீக்கிரம் சொல்லுப்பா. மா, அவன் சொல்ல மாட்டான். அப்படி சொல்ற மாதிரி இருந்தாதான் விஷம் குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்லி இருந்திருப்பானே. இவன் பண்ண முட்டாள்தனத்துக்கு நாம வேலை விட்டுட்டு இங்க வந்து நிக்கணும்ல? விடு விடு, இவன் எது பண்ணாலும் வர்த்லெஸ் ஆதான் பண்றான். யூஸ்லெஸ் ஃபெலோ. டேய் விக்ரம், டேய் விஜய், அந்த பொண்ணு எங்கடா இருக்கா? உன் கூட படிச்சவளா இல்ல உன் ஃப்ரெண்டா? நம்ம ரிலேஷனா? யாருன்னு சொல்லு விஜய். கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்றான் நானு பாரு. ஏண்டா இங்க உயிரை வாங்குற? நாங்க நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏண்டா இப்படி பண்ற?
இத பாரு, அவ யாரு என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லு சொல்லு, புரிய இல்லையா? நீ நந்தினி இப்ப விடு, வீட்டுக்கு போய் கேட்கலாம். அதுக்கு இல்லங்க, விடுன்னு சொல்றேன்ல. நீ வா, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். வா. ரொம்ப நெஞ்செழுத்துக்காரனா இருக்கான். சரி போ, வீட்டுக்கு வரட்டும், பேசிக்கலாம். அதுல ஒண்ணு ஆகாது. நீ வா. வாங்க வா. பேசாம இருக்க சொல்லு. என்ன, உனக்கும் தலைவலிக்குதா? ஆமாம்மா. அத வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே. இரு, உனக்கும் சேர்த்து போட்டு வர. அம்மா, விஜய் எப்படிமா இருக்காரு? அத கேட்டு நீ என்ன பண்ண போற? யார் எப்படி இருந்தா உனக்கு என்ன? இல்லம்மா, அவருக்கு ஒன்னும் ஆகல. ஆனா மட்டும் நாம என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டு போறாங்க. அப்ப விஜய்க்கு ஏதாவது? ஐயோ அக்கா, அக்கா அழாதக்கா, விஜய்க்கு ஒன்னும் ஆயிருக்காதுக்கா. நீ அழாதக்கா. என்ன நடந்துச்சுன்னு நம்ம மகா அக்கா கிட்ட கேக்கலாம். சரி, அழாத, கண்ணை தொடச்சுக்கிட்டு வா. அக்கா, என்னக்கா ஆச்சு? விஜய் எப்படி இருக்காரு? அவரை பத்தி பேசினா அம்மா ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க? கோவப்படாம என்னமா பண்ணவா? அவங்க பையனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு அக்கறையில விசாரிக்க போனா, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த விஜய் குடும்பம் நம்மள அசிங்கப்படுத்துறாங்க. ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துச்சு? விஜய்க்கு எப்படி இருக்கு? விஜய்க்கு ஆபத்து இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா விஜய இனிமே எதுக்காகவும் பார்க்க முடியாம போயிடுமோன்னு தோணுது. என்னக்கா சொல்ற? ஏன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு ஆயிடுச்சு. அதுவும் அந்த விக்ரம் இருக்கானே, என்ன ஆளுனே தெரியல. ஆஸ்பத்திரின்னு கூட பாக்காம அந்த குதி குதிச்சுட்டு இருக்கான். அந்த விஜயோட அம்மா இருக்காங்களே, ச்சே, அவங்கெல்லாம் ஒரு பொம்பளையா? பெத்த பையன் உயிருக்கு போராடுறானேன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாம பஜாரி மாதிரி சண்டை கலையறாங்க. ஒரு நாகரிகம் வேண்டா பா, என்ன ஜென்மமோ தெரியல. அந்த குடும்பம் மொத்தமுமே அப்படிதான் இருக்கு, மனுஷங்களே கிடையாது யாருமே. அந்த வீட்டுக்கு வரப்போற மருமக எவ்வளவுதான் கஷ்டப்பட போறாலும் தெரியல. அந்த ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம். நான் ஈஸ்வரி அக்காக்காக பார்த்தேன், இல்ல வந்த ஆத்திரத்துக்கு அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். இதுக்குதான் ஜோதி அந்த மாதிரி பணக்காரங்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்றது. பரிதாபப்பட்டு பக்கத்துல போனா அவங்க வேலையை காட்டிட்டாங்க பாத்தியா? ஜோதி, என் ட்ரெஸ் எடுத்து வையே, நான் குளிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகணும். ஏய், உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இனிமே அந்த குடும்பத்தை எங்க பார்த்தாலும் சரி பேச்சு வச்சு கூடாது. ஒதுங்கி வந்துடணும், புரியுதா? அம்மா, அது சரவணனோட மாமியார் வீடு, எப்படி ஒதுங்க முடியும்? அதுவும் இல்லாம மண்டபத்துல விஜய் பெரிய அவமானத்துல இருந்து நம்மள காப்பாத்தினாரு, அவர்கிட்ட பேசாம இருக்க முடியுமா என்ன? ஏய், அந்த விஜய் நல்லவனா இருந்தா என்ன பண்ண சொல்ற? குடும்பம் கேடு கெட்டதா இருக்கே. விஜய்க்காக மத்தவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. ஐயோ, என்னாலலாம் முடியாது. அந்த குடும்பத்தோட சேர்த்து விஜயையும் ஒதுக்க வேண்டியதுதான். இதோ பாருங்க, அவங்க மூஞ்சிலேயே இனிமே முழிக்க கூடாது. அவங்க வீட்டுல நம்ம காலடியே படக்கூடாது.
இனிமே அந்த குடும்பத்துக்கு நமக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது. இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு, புரிஞ்சுதா? அக்கா கவலைப்படாத, அம்மா ஏதோ கோபத்துல சொல்றாங்க, விஜய்க்கு ஒன்னும் ஆகலல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுக்கா. விஜய், நீங்க எனக்காக உயிரை கூட விட துணிஞ்சுட்டீங்க. ஆனா நான் உங்களை பார்க்க கூட முடியாத நிலைமையில இருக்கேன். அக்கா என்னக்கா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? நீ மறுபடியும் ஏதாவது தப்பான முடிவை எடுத்திருப்பியோன்னு பயந்தே போயிட்டேங்கா. தப்பான முடிவெடுக்க காரணமே சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்காம விடுறதுதான். விஜய் விஷயத்துல நான் சரியான முடிவை எடுத்திருக்கணும், ஆனா தப்பான முடிவை எடுத்துட்டு. ஐயோ அக்கா அழாதக்கா, அம்மா அப்பா காதல விழுந்துற போது என் மேலதான் எல்லா தப்பும். நானும் தானே அவரை விரும்பினேன், அவர் மனசுல ஆசைய வளர்த்து விட்டு. பாவம், அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா, விஷத்தை குடிச்சிருப்பாரு. எங்க போயிருப்பாங்க ரெண்டு பேரும்? அக்கா 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 அழாதக்கா, பிளீஸ் கா. நீ அழற சத்தம் கேட்டு எல்லாரும் வந்துட போறாங்கக்கா. சரிக்கா, இப்பதான் கல்யாண ஏற்பாடு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி அழுத என்னக்கா பண்ண முடியும்? அதுக்காக விஜய் அப்படியே விட்டுற சொல்றியா? எனக்கு என்னன்னு நான் போயிட்டான், அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? நான் உடனே விஜய பார்த்தாகணும். என்ன, விஜய பார்க்க போறியா? எதுக்கு? அக்கா உனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுக்கா, இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஏதோ குரல் கேக்குது. போதாது, அதுக்கு இன்னைக்கு விஜய் குடும்பத்தோட பெரிய சண்டையே நடந்திருக்கு. அம்மா அவங்க மேல சம்ப கோபத்துல இருக்காங்கக்கா. இப்போ நீ விஜய பார்க்க வேண்டாங்கா. இல்ல, நான் போய் விஜய பார்க்கதான் போறேன். இனிமே அவர் வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பான முடிவை எடுக்க கூடாது. நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடதான் போறேன். மா
இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இந்த அர்த்த ராத்திரியில நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாம பேசுறீங்கன்னா அப்ப ஏதாவது ரகசியமா தானே இருக்கும்? என்னன்னு சொல்லுங்க. உங்க ரெண்டு பேர் மூஞ்சியே சரியில்லையே. ஏதோ பெரிய மேட்டர் பத்தி தான் பேசுறீங்க போலயே. சரி சொல்லுங்க, நானும் கேக்குறேன், என்ன விஷயம்? அது அக்கா, அது வந்து ஏய், அதான் நான் வந்துட்டேன்ல, என்னன்னு சொல்லு. எதுக்கு மூஞ்சி மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது லவ் மேட்டர் தானே?